هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. கர்னல் தொழுகையில் சில இடங்களிலே ஆறு தக்பீர்கள் கூறி தொழுகின்றார்கள். இது ஆகுமானதா? நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவ்வாறு தொழுவதற்கான ஆதாரங்கள் உண்டா என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. பெருநாள் தொழுகையில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இரண்டு ரக்அத்துகளிலும் 12 தக்பீர்கள் சொன்னார்கள் என்பதே நாம் ஆய்வு செய்த வகையிலே சஹீஹான ஹதீஸாகும். முதல் ரக்அத்திலே 7 தக்பீர்களும் இரண்டாவது ரக்அத்தில் 5 தக்பீர்களும் ஆரம்பத்திலே சொல்லப்பட வேண்டும். 7 தக்பீர்களுக்கு பதிலாக 6 தக்பீர்கள் சொல்லுவதென்பது நாம் அறிந்தவரையில் நபி அவர்களை தொட்டும் எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடையாது. இதனை தாண்டி யாராவது ஒருவர் பெருநாள் தொழுகையின் 2 ரக்அத்துகளில் முதல் ரக்அத்திலே 7 தக்பீர்களுக்கு பதிலாக 6 தக்பீர்களும் சொல்ல முடியும் என்று கூறுவதாக இருந்தால் அவர்கள் அதற்குரிய ஆதாரத்தை அல் குர்ஆனிலிருந்தோ சஹீஹான ஹதீஸிலிருந்தோ முன்வைக்க வேண்டும். நபி அவர்களிடமிருந்து மார்க்கம் கற்ற நபி தோழர்கள் இவ்வாறான வித்தியாசமான கருத்துக்களை யாராவது சொன்னால் இது அல் குர்ஆனில் இருக்கின்றதா அல்லது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய அவர்களிடமிருந்து ஹதீஸ் செவிமடுத்தீர்களா என்றுதான் கேட்பார்கள். இவ்வாறுதான் ஒரு முஸ்லிம் செயற்பட வேண்டும். எனவே பெருநாள் தொழுகையின் 2 ரக்காத்துக்களில் முதல் ரக்காத்திலே ஆரம்பத்திலே 7 தக்பீர்களும் இரண்டாவது ரக்காத்திலே 5 தக்பீர்களும் சொல்லுவதே நபி வழியாகும். 6 தக்பீர்கள் என்பது அது நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறை அல்ல என்பதே உண்மையாகும்.